ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சுனில்நாதன். MCC.NIC.IN வெப்சைட்டில் நம்ம யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வெரி இம்பார்ட்டண்ட் அப்டேட். இங்கே வந்து பார்த்தோன்னா BDS ஷெட்யூல் செகண்ட் மாப்அப் யூஜி. BDSனா யூஜி தாங்க. ஸோ டென்டல் கோர்சஸ், யூஜி டென்டல் கோர்சஸ்க்கு அவங்க ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செகண்ட் மாப்அப் ரவுண்ட் அண்ட் தென் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டுக்கு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த ஷெட்யூல் வருது. இன்னும் அவங்க வந்து இது ரிலீஸ் பண்ணல, இது சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணல, பண்ணுவாங்க இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்குள்ளேயோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட், இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் சீட் கிடைக்கல அப்படிங்கிறவங்க, இதுவரைக்கும் அப்ளையே பண்ணலை அப்படிங்கிறவங்க கூட ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். செகண்ட் மேலேருந்து 3rd May வரைக்கும், 3rd May உங்களுக்கு வந்து அப் டு 12 noon ஆஸ் பர் சர்விங் சர்வர் டைம். ஸோ மதியானம் 12 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டுங்க. பேமெண்ட் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3rd May மதியானம் 3 மணி வரைக்கும் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங், அதே 2nd May அண்ட் 3rd May தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் லாக்கிங் வந்து 3rd தேதி, May 3rd மதியானம் 3 மணிலேருந்து May 3rd நைட்டு 11:59 வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிடுறீங்க. அண்ட் தென் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 4th May, பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து 5th May, ரிப்போர்ட்டிங் அட் அலாட்டட் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 6th May மாதத்துலேருந்து 9th May மாதம் வரைக்கும், மே மாதம் 9rd தேதி வரைக்கும் 4 நாள் டைம் தராங்க ரிப்போர்ட்டிங்க்கு. இப்போது அதுலேயும் சீட் ஃபில் ஆகாமல் வேகன்சி வந்துருச்சு, அப்போ என்னாகும், ஆன்லைனில் ஸ்ட்ரே வேகன்சி நடக்கும். இந்த ஸ்ட்ரே வேகன்சியில் நோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. இந்த மாப்அப் ரவுண்ட், செகண்ட் மாப்அப் ரவுண்டில் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுதான். அண்ட் பேமெண்ட் ஆப்ஷன் எதுவும் கிடையாது, நோ ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங். அப்போ மாப்அப் ரவுண்ட்லேயே இந்த செகண்ட் மாப்அப் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் என்ன பண்ணிருக்கீங்க அதுதான் எடுத்துப்பாங்க. த சாய்ஸஸ் எக்ஸசைஸ்ட் பை த கேண்டிடேட் இன் செகண்ட் மாப்அப் ரவுண்ட், செகண்ட் மாப்அப் ரவுண்ட், ஃபர்ஸ்ட் மாப்அப் ரவுண்டில் பண்ணேன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கூடாது. செகண்ட் மாப்அப் ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அதை தான் உங்களுக்கு ஸ்ட்ரே வேகன்சிக்கு எடுத்துக்குவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் கிடையாது ஸ்ட்ரே வேகன்சிக்கு. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் ஸ்ட்ரே வேகன்சிக்கு 10th தேதி, May 10th, May 11th ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. May 12 May 15th நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடணுங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட், தட்ஸ் இட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் அந்தந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் நடக்கும், அவங்களுக்கு அந்த லிஸ்ட் அனுப்பிடுவாங்க. ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் ஆன்லைனில் யாருக்கு நடக்கும்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மட்டும்தான் நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங்கும் சேர்த்து தான், நர்சிங்கும் சேர்த்து தான், பிஎஸ்சி நர்சிங்க்கும் சேர்த்து தான். பிஎஸ்சி நர்சிங் எந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் நீட் பேசிஸில், பர்டிகுலராக டெல்லியிலலாம் நீட் பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுக்குறாங்க, அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே இந்த அப்ளிகேஷன் இதில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் காமிக்குங்க. So that's it. In the video, BDS schedule for second mop-up UG and stray vacancy. பார்த்துருக்கோம். இந்த BDS-ஐ பொறுத்த வரைக்கும் இந்த ரவுண்டில் இருந்து உங்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு கூட சீட் கிடைக்குங்க. தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.